நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ். திருச்சி நேச்சுரல் கேர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை. திருச்சி மனித கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்கப்பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம், பரிசுகளை அல்லலாம். நற்றிணையின் வெற்றி படிகள். நற்றிணை நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் கா சஞ்சய். நான் வித்யாகிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 3 வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு அனைத்தும் கற்றுத்தந்த அம்மா. பெண் என்பவள் வெறும் அம்மா மட்டுமல்ல, இன்னொரு பிரம்மா. பாலூட்டி, தாளாட்டி, சீராட்டி, நம்மை சீர்தூக்கி கற்றுத்தரும் தன்னலமற்ற தியாக மறு உரு அம்மா. எம் மாமந்திரமும் அம்மாவின் முன் தோற்று போகும். தந்தை உட்பட அனைத்து உறவுகளையும் நமக்கு அடையாளம் காட்டி பாடம் சொல்லித்தரும் முதல் ஆசான் அம்மா. நேரில் நின்று நாம் காணும் தெய்வம் அம்மா. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மை எழுத்து. ஒரு பிள்ளைக்கு உயிராக மெய்யாக உயிர்மெய்யாக விளங்குபவள் தான் அம்மா. கருவறைக்குள் கடவுள் தரிசனம் கிடைக்கும், ஆனால் கருவறைக்கு வெளியே கடவுள் தரிசனம் அவள்தான் அம்மா. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இயக்க நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவதுவும் எதற்கு என்கிறார் கவி பேரரசு வைரமுத்து. தா என்று கேட்டவுடன் தருவதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் என பக்தி பாடலில் பாடுவார் சிவல்புரியார். சீர்காழியில் அழுது கொண்டிருந்த ஞானசம்பந்தனுக்கு அமுதப்பாலை பொற்கிண்ணத்தில் கொடுத்தாள் தாய்மை உள்ளம் கொண்ட பார்வதி தேவி. அன்மகனாய் இருந்தாலும் சிவபெருமான் தாயாய் மாறி தாயில் மாணவரானார். பள்ளி பாடத்தை, ஒழுக்கத்தை, அன்பை, பண்பை, பாசத்தை, நட்பை, எதிர்கால வாழ்க்கையை என எல்லாவற்றையும் கற்றுத்தருபவள் அம்மா. சுயநலத்தை சுட்டரித்து பொதுநலத்தின் முழு வடிவமாய் திகழ்பவள் தான் அம்மா. சூடா இருந்தால்தான் கணவன் சாப்பிடுவான், சுவையா இருந்தால்தான் மகன் சாப்பிடுவான், மிதமாயிருந்தால்தான் மகள் சாப்பிடுவாள், மீதமாயிருந்தால்தான் தாய் சாப்பிடுவாள். தனக்கென வாழாது குடும்ப நலனை பெரிதும் பேணும் தெய்வம் அவள். எனக்கு அன்பையும் பிறரிடம் பழகும் பண்பையும் சொல்லி தந்தவள் அம்மா. இல்லை, அப்படியே வாழ்ந்து காட்டியவள் அம்மா. எந்த பேதமும் கருதாமல் பெற்ற பிள்ளைகளுக்காகவே மெழுகுவர்த்தி போல் தன்னை உருக்கிக் கொண்டு வாழும் கடவுள் அம்மா. எல்லாவற்றையும் அன்பும் பாசமும் கலந்தபடியாக அமுது ஊட்டுவது போல நமக்கு ஊட்டுகிறாள்.